கேமரா ப்ளீஸ். இந்த விசாரணையில பிஜேபி தமிழ்நாட்டுல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் நீங்க வர்றீங்க. இந்த ஒரு நோக்கத்தோட மட்டுமே வந்து அதை விசாரிச்சிருக்கீங்களா, வேற ஆங்கில பாத்துருக்கீங்களா? அதாவது இது வந்து ஒரு மதமாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை வந்து பாஜக வைக்குது. அம்மாவையும் அதாவது சித்தியா இருக்கக்கூடிய அவங்களையும் வந்து விசாரிக்கணும்ன்றது இப்ப வந்து பெரும்பாலான மக்களுடைய கோரிக்கையா இருக்கு. நீங்க வந்து அவங்க கிட்டே இந்த விசாரணையை நடத்திட்டு அதுக்கு ஒரு கன்க்ளூஷன் கொடுக்கறது எப்படி பாக்குறதுன்னு? இல்லங்க, ரெண்டு சைடும் பாக்கணும்ல. அவங்க சொல்றது நம்ம கேட்கணும் இல்லையா? அவங்க என்ன சொல்றாங்க நாங்க டிட்டல எடுத்துட்டோம். சோ ஃபைனலா வந்து நாங்க ரிப்போர்ட் நடத்தா கொடுப்போம். அவங்க பார்ட்டி வந்து டிசைட் பண்ணுவாங்க. இல்ல, அவங்க மட்டும் தான் நீங்க விசாரிக்கிறீங்க, வேற யாரும் இதுல விசாரிக்கல இல்லையா? இப்போ ஸ்கூல் சைடுல விசாரிக்க முடியாது, பர்மிஷன் கொடுக்கல. வேற இது ஒரு சைடுடைய கருத்தை மட்டும் வச்சுட்டு எப்படி நீங்க கலெக்டர் கிட்ட பேசணும்? வேற கலெக்டர் கிட்ட பேசணும். அந்த கிராமத்துல பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க அவங்க சொன்னக்காரங்க, எங்களை யாரெல்லாம் தெரியுதோ எல்லாத்துக்கிட்டும் கேட்டாங்க. அந்த ஊர்க்காரங்க எல்லாம் வந்து இந்த மாதிரியான விஷயம் நடக்கல, குறிப்பா உங்க பார்ட்டியை சேர்ந்த சிறுபான்மை பிரிவினர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, இந்த மாதிரியான விஷயம் நடக்கல, பிஜேபி வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்குன்னு அவர் சொல்றாரு. ஏன் அவர் அப்படி சொல்லணும்? அதான் சொல்றாரு, நான் படிச்ச பள்ளி அந்த பள்ளிக்கு ஒரு கெட்ட பேர் வந்து கூடாதுங்கிற இனிஷியல் சொன்னேன், இதுக்கப்புறம் நான் புரிஞ்சுட்டேங்கிறேன். நீங்க சொல்லி புரிய வச்சிட்டீங்களா? எதிரானதுன்னு பார்க்க கூடாது, அந்த குற்ற செயலை வச்சு மட்டும்தான் நம்ம முடிவு பண்ணோம் அப்படின்னு சொன்னா அது அவர் கரெக்ட் தான். நான் வந்து ஒரு எமோஷனல் பேசிட்டேன். இல்ல, அவர் சொல்றது சிபிஐல இருக்கு, அதுக்கு தாண்டி நாங்க பேச முடியாது. பட் நான் சொன்னேன், அவங்க ஃபேமிலியில வந்து அந்த சின்ன குழந்தைங்க போயிட்டு போலீஸ் அவங்க வந்து டார்ச்சர் பண்றாங்க, இல்ல அவங்க அம்மாவுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாங்க என்ன ஏதாச்சும் சின்ன குழந்தைங்கள நீங்க போய் இது கேள்வி கேட்டா கேவலமா இருக்குங்க. அவங்க என்ன தெரியும், 4 வயசு பசங்க கூப்பிட்டு உங்க எவ்வளவு பணம் கொடுத்தாங்க என்ன நான் குடும்பம் வந்து நீங்க வந்து பிரஷர் போட்டு போலீஸ்காரங்க போய் மிரட்டி
குடும்பத்துக்கு நியாயம் நடக்கணும். நாங்க எங்க சைட்ல இருந்து எங்க பிஜேபி சைட்ல இருந்து 10 lakhs நாங்க கவர்மெண்ட் ஹாஸ் டு பி 1 crore அந்த ஃபேமிலி கொடுக்கணும். அந்த குடும்பத்தை அவளும் டிஎம்கே தான், டிஎம்கே டிஎம்கே அவங்க ஒரு ஒப்புமத்த இருக்கு. இந்த அநியாயம் நடந்த பிறகு யாரும் பார்க்க மாட்டாங்களோ. ஒரு பார்ட்டி படமா நாங்க பாக்கல, ஒரு பொண்ணுக்கு அநியாயம் நடந்தது, அந்த பொண்ணு இறந்துச்சோம் ரைட் ஸ்டூடெண்ட். ஸோ அந்த பொண்ணுக்கு நியாயம் நடக்கணும். அண்ட் நதர் திங் என்னன்னா, இந்த கான்வென்ட்ல இப்படி நடக்கும்போது மற்ற கான்வென்ட்ல கூட நடக்காம இருக்கிறதுக்கு என்ன சான்ஸ், நடக்கும் இல்லையா? ஸோ ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த மதத்தை மாற்ற சொல்லி ப்ரெஷர் பண்றது குழந்தைங்கிட்ட இந்த சப்ஜெக்ட் கொண்டு வர்றது கரெக்ட் இல்லைன்னு எங்களுடைய ஆர்குமெண்ட். ஸோ அது கூட கொஞ்சம் சீரியஸா எடுத்துட்டா பெட்டரா இருக்கும். தமிழ்நாடு மக்கள் அவங்க மதர் அண்ட் ஃபாதர்ஸ் எல்லாருக்கும் கான்வென்ட்ல யாராவது பசங்க படிக்கிறாங்களோ, இப்போ எஜுகேஷன் நல்லா இருக்கும்ட்டோ நீங்க பண்ணலாம் கான்வென்ட்ல. பட் அவங்க கான்வென்ட்ல என்ன நடக்குது, இந்த பொண்ணு சொன்னதுனால தானே எங்களுக்கு தெரியுது, இல்லைன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இப்படி நடந்தது, இந்த மதம் மாற்று சொல்லி எங்களை மேல ப்ரெஷர் போட்டாங்கன்னு சொன்ன பிறகு தான் எங்களுக்கு தெரிஞ்சது, உண்மை வெளியில வந்தது. ஸோ தமிழ்நாட்டில் மற்ற கான்வென்ட் ஸ்கூல்ஸ்லையும் இந்த மாதிரி நடக்காம இருக்கு கொஞ்சம் சீரியஸ் ஆக்சுவலி பார்த்துக்கீங்க. அரசியல் பண்றதுக்கு எதுவுமே இல்லைங்க. யார் தப்பு செஞ்சாங்க, யார் வந்து இதுக்கு அந்த பொண்ணை தூண்டி விட்டாங்க, பிரெயின் வாஷ் பண்ணாங்க, எதனால அந்த பொண்ணு இறந்துருக்கு, இதெல்லாம் பார்க்கணும் இல்லையா? So why not doing CM sir எதுக்கு பண்ண மாட்டேங்கிறாங்க? நல்லா இருக்கும் அது. வெளியில வரக்கூடாதுன்றது சார், இம்பாக்ட் என்ன இருந்தாலும் நியாயம் நடக்கும் சார். இம்பாக்ட் என்ன, இது பெரிய இஷ்யூ இல்லை, சென்சிட்டிவ் இஷ்யூ. ஒரு பொண்ணு இறந்து இருக்கு, அதில் சம்பளம் நியாயம் நடத்தணும். கவர்மெண்ட் சொல்றது கரெக்டா இல்லைல்ல. ஒரு மதத்தை நீங்க வந்து நீங்க சப்போர்ட் பண்றீங்கன்னு எனக்கு தெரியுது. ஒரு ஆள் நாங்கள் பார்க்கும்போது டிஎம்கே வந்து ஒரு மதத்துக்கு வந்து சப்போர்ட் கொடுக்குது. ஓ 80% ஆஃப் ஹிந்துஸா இருக்காங்க இந்தியா மொத்தம், ஏன் ஹிந்துஸ் நீங்க சப்போர்ட் பண்றோமா? அவங்க பண்ண மாட்டேங்கிறீங்க. இங்கே நாங்கள் பார்க்கணும் டோட்டல் பிக்சரை பார்க்கும்போது சப்போர்டிங் கிறிஸ்டியன்ஸ், ஓகே சப்போர்ட் பண்ணுங்க இல்லைன்னு சொல்லல. எல்லா மதமும் நல்ல மதம், எல்லா மதத்துலேயும் நல்லாவும் இருக்கிறாங்க.
ஆனா சில பேர் செய்யற தவறுக்கு ஒட்டுமொத்த மதத்துக்கும் கெட்டு பேர் வருது இல்லையா. சோ அது வந்து நான் பாசிட்டிவா எடுத்து ஒரு ஆங்கிள் தான் பாக்குறாரு முதலமைச்சரும், அத்த ஆங்கிளையும் பாக்கணும், அந்த சைட் என்ன நடந்தது அந்த இன்ஃபர்மேஷன் எடுக்கணும். அவங்களே அவரே முன் வந்து ஓகே ஃபைன் இவங்களுக்கு அநியாயம் நடந்தது, அந்த பொண்ணை வந்து தூங்கி விட்டாங்க, மதத்தை மாற சொன்னாங்க, ஸோ அதனால அந்த பொண்ணு இறந்துட்டாங்க, ஸோ சம்திங் ஹஸ் டு பி டன் அந்த குடும்பத்துக்கு. நாங்கள் வந்து முன்ன இருந்து நாங்கள் அவங்களுக்கு நியாயம் பண்ணோம் அது சொல்லியிருக்கணும் முதலமைச்சர், அவர் ஒன்றுமே சொல்ல. ஸோ நாங்கள் அந்த ஸ்தானத்தில் வந்து வி ஆர் டூயிங் த பெஸ்ட், அந்த குடும்பத்தை வந்து பாதுகாக்கணும் நல்லது நடக்கணும்னு தான் எங்களுடைய நோக்கம் தவிர இல்ல அரசியல் பண்ணுறதுக்கு எந்த நோக்கமும் இல்லைங்க. வி ஆர் வெரி கிளியர். எங்கள் நடசாரம் ரொம்ப அப்செட் ஆனார், வாட் இஸ் திஸ் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஏன் இப்போதான் இந்த மத மாற்றத்துக்கு ரொம்ப சீரியஸாக எடுத்து கான்வென்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு இந்த இஷ்யூஸ். பாட்டிக்கிறதுக்கு அது ஒரு டிஸ்கஷன் நடக்குது எங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன், அதுவும் நாங்க உங்ககிட்ட சொல்றோம். அப்பவே எதிர்த்தேன். இந்த நேரத்துல வந்து வேற இடத்துல ஸ்கூல் டிசி வாங்கிட்டு போய் என்னால மாத்த முடியல. இந்த இந்த குழந்தை அவங்க அம்மா கிட்ட நல்ல உறவு இருக்கிறதால தான் எல்லாத்தையுமே அவங்க கிட்ட வந்து அவர் ஷேர் பண்ணிட்டே இருந்தாங்க. அதனால இது வந்து இது அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா புதுசா இந்த மாதிரி கதைங்க, இது எல்லாமே எங்களோட டிமாண்ட் ஒண்ணுதான். ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி அப்படி எல்லாம் இல்லன்னா முழுமையா விசாரணை நடத்துங்க. ஏன் முழுமையான விசாரணைக்கு இல்லன்னு சொல்றீங்க? இப்ப கோர்ட் சிபிஐ போய் போட்டாங்க, பேரலா நீங்க போய் விசாரணை நடத்தினால என்ன போகுதுங்க? அது பாதிக்காதான், ஏன்னா பிஜேபி தலைமையிடத்துல இருந்து சொல்லி ஒரு தலை நீங்க போட்டு இங்க விசாரணை நடத்துறீங்க. அந்த சேம் டைம் கோர்ட் வந்து யாருமே பேரலா அரியலூர்ல ஒரு சின்ன கிராமத்துல ஒரு சாதாரண ஒரு ஏழை குடும்பத்தை சார்ந்த மாணவி பாதிக்கப்பட்டாலும் கூட தேசிய அளவில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி இந்த பிரச்சனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது, கவனம் கொடுக்கிறது. இம்பாக்ட் கேட்டீங்க இல்லையா கேள்வி, என்ன இம்பாக்ட்னு? இதுதான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பெண்மணி எந்த ஒரு குழந்தை இந்த மாதிரி பாதிக்கப்பட்டாலும் அங்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தேசிய தலைமையே இந்த விஷயத்துல அந்த குடும்பத்திற்கு நாங்க பக்கபலமா இருப்போம், இதற்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகளுக்கு நாங்க உங்களோட துணையா இருப்போம். இந்த பிரச்சனையில தமிழ்நாட்டுக்காரங்க வேண்டாங்க, வேற ஊர்ல இருந்து இந்த நாலு பேரு வேற ஊர்ல இருந்து வந்து அந்த இடத்துல உண்மையா அவங்களோட என்ன நடந்திருக்குன்னு கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த கமிட்டி. பள்ளியோட வார்டன் வந்து அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க, ஏன்னா அந்த லேடி பொண்ணு கூட சொல்லியிருக்கு இந்த மாதிரி காவல்துறை இப்ப வந்து எங்களோட டிமாண்ட் இப்போ சிபிஐ என்கொயரிக்கான ஆர்டர் வந்திருக்கு, நாங்க வரவேற்கிறோம். அதுவும் குறுகிய காலத்திற்குள்ளாக இந்த தீர்ப்பு கிடைச்சது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கும் அந்த இந்த நியாயம் கிடைக்க வேண்டும் என்று போராடியவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்தியை கொடுத்திருக்கு. இதுல எங்களோட அப்பீல் என்னன்னா ஃப்ரம் த பிகினிங் காவல்துறை அதிகாரிகள் அங்கு செய்த தவறினால் இப்போது மாநில அரசுக்கு ஒரு மிகப்பெரிய அவமானத்தை தேடி கொடுத்திருக்கிறார். இந்த இடத்துல எல்லா ஆங்கிளையும் நாங்க விசாரணை பண்ணுவோம், நிச்சயமா நியாயம் கொடுக்க வைப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னா யாருக்கு இதுல எந்த சந்தேகம் வந்திருக்காரு? ஃப்ரம் த பிகினிங் இதுல மரமாற்ற ஆங்கிள் கிடையாதுன்னு அங்க இருக்கிற காவல்துறை அதிகாரி அமைச்சர்கள் மாநில முதலமைச்சர் எல்லாத்துக்கும் மேல மௌனம் காத்தது. இதெல்லாம் சேர்ந்துதான் வேற யாரும் வந்து வாயை திறக்காத போதும் பாஜக அந்த இடத்திற்கு சென்று குரல் கொடுத்திருக்கிறது. இந்த நேரத்தில் தீர்ப்பு வந்திருக்கு. இதுக்கும் மேலையும் மாநில அரசு நான் அப்பீல் போறேன் இல்ல மாத்த போறேன் அப்படிங்கிற முயற்சிகளை எடுக்கக்கூடாது. முழுமையான ஒத்துழைப்பை சிபிஐ விசாரணைக்கு கொடுத்து இந்த சிபிஐ விசாரணையை முழுமையாக நடத்தி முடித்து விரைவாக குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைப்பதை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும். மரணம்
தமிழ்நாடு கல்ச்சர் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை நாங்கெல்லாம் சின்ன வயசுல பார்த்தோம். இப்போ வந்து இந்த புது கவர்மெண்ட் வந்து அந்த கல்ச்சரை வந்து மாத்துறதுக்கு வந்து ட்ரை பண்றாங்க. அந்த ஒஜாண்டி அது அப்படியே இருக்கணும், ஆர்டிபிஷியல் எடுத்துட்டு வரக்கூடாது. படிப்பு சொல்லாம மதத்தை மாறுங்க மாறுங்க பயமுறுத்தி. ஆனா இன்னும் தெரியும் அந்த பொண்ணு கல்வி மதத்தை மாறுங்க மாறல. இந்த தமிழ்நாடு மக்கள் வைக்கல வெளியாச்சு அந்த பெண் பேசுறது மரண வாக்கு மூலம் அது வந்து பொட்டு வைக்கிறதுக்கு வந்து வேண்டாம்னு சொன்னாங்களா? கேள்வி என்னோட பர்சனலா சொல்றது மேம், லாஸ்டா அவங்களுடைய மரண வாக்கு மூலம் ஒரு வீடியோ வருது, அந்த வீடியோல வந்து பொட்டு வைக்க வேணாம்னு சொல்லி இன்ஸ்டிடியூட்ல சொன்னாங்களா அப்படின்னு கேள்விக்கு அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்லி ஒரு பதில் சொல்றாங்க. இது வந்து பேசிக்கலா கிறிஸ்டியனா மாறணும்ன்றவங்களுக்கு நாங்க வந்து பேசுனது உங்களுக்கு வந்து நம்ம சொல்லிட்டோம். இல்ல இந்த வீடியோ பாக்கல இல்ல ஏற சொன்னோம். சில விஷயங்கள் வந்து நாங்க வெளியில சொல்ல விரும்பல. இது கொஞ்சம் சிபிஐல இருக்கிறதுனால உண்மை வெளியில வரட்டவங்க யார் தவறு பண்ணாங்களோ யார் சுண்டுதல் பண்ணாங்களோ யார் இது பின்னால இருக்கிறாங்களோ அவங்கதான் முதலமைச்சர் அமைதியா இருக்கிறதுனால இதுல அவருக்கு தொடர்பு இருக்குன்றீங்க. இந்த விஷயத்துல தொடர்ச்சியான அறிக்கைகள் போராட்டங்களும் அனுப்பிட்டு வர்றீங்க.
கூட்டணி கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக பெரிய அளவுல போராட்டம் இருக்கிற ஓபிஎஸ் ஒரே ஒரு அறிக்கை விட்டுருந்தாரு, அதுல அவர் மத மாட்டேன்னு கரெக்டா சொல்லல, பலவித கோணங்கள் இருக்கிறதுனால விசாரிக்கணும்னு சொல்லியிருந்தாரு. உங்களை தவிர வேற யாருமே தமிழ்நாட்டுல பத்தி பேசலையே, அதனாலதான் எங்களுக்கும் வருத்தமா இருக்குது. ஏங்க இந்த மாதிரி ஒரு குற்றம் நடந்தா மத்தவங்க பேசக்கூடாதா? நீங்க எல்லாம் பேசாதான் நாங்க பேசுறோம். பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு இது போன்ற வந்து ஒரு விசாரணை குழு அமைக்கல. இதுக்கு முன்னாடி சில நாட்களுக்கு முன்னாடி வந்து அந்த மாதிரியான ஒரு மிஸ்யூஸ் போயிட்டு இருக்கு. அப்போதைக்கு வந்து பாஜக மௌனம் காட்டுங்க. தனியார் பள்ளிகள்ல பாலியல் ரீதியான துன்புறுத்தல் எந்த இடத்துல தேவைப்படுதோ அந்த இடத்துல வந்து பார்ட்டிகள் பண்ணிட்டு தான் இருக்காங்க, கமிட்டிஸ் வந்து ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனோட ரிப்போர்ட் பேஸ் பண்ணி பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்டோ இல்லது பொலிட்டிக்கல் டிமோட்டோ நாங்க வச்சிருக்கோம். மேடம் இதை வலியுறுத்தி சட்டப்பேரவையில மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வரணும்னு நீங்க வலியுறுத்தி. இந்தியாவில பிஜேபி ஆட்சி செய்யாத மாநிலங்களும் கூட வச்சிருக்காங்க. அதனால இந்த தடை சட்டத்தை, கட்டாய மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்பது பிஜேபியோட தேர்தல் அறிக்கையிலேயே.